உலகையே புரட்டி போட்டு வரும் கொரோனா வைரஸ் ரஷ்யாவையும் விட்டு வைக்கவில்லை கொரோனா பிரச்சினையில் ரஷ்யாவின் நிலை குறித்த தகவல்கள் பெரிய அளவில் வெளிவராத நிலையில் அந்நாட்டில் நேற்று ஒரே நாளில் புதிதாக எழுபத்தி ஓரு பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது ரஷ்யாவில் பெரும்பாலான கொரோனா தொற்று மாஸ்கோ நகரில் உறுதி செய்யப்பட்டுள்ளது இவர்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்றுவிட்டு ரஷ்யா திரும்பியவர்கள் இவர்களில் இரண்டு குழந்தைகளும் அடக்கம் முன்னதாக மார்ச் இருபதாம் தேதி ரஷ்யாவின் ஒன்பது மாகாணங்களில் புதிதாக ஒரே நாளில் ஐம்பத்தி நான்கு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது இந்த செய்தியை ரஷ்ய அரசு ஊடகமான டிஏஎஸ்எஸ் செய்தி முகமை வெளியிட்டுள்ளது கொரோனா பரவலில் மற்ற நாடுகளை விட மோசமான நிலையில் ரஷ்யா இல்லை குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளை ஒப்பிடும்போது ரஷ்யாவின் நிலை மோசமாக இல்லை நேற்று புதிதாக எழுபத்தி ஓரு பேருக்கு கொரோனா தொற்று ரஷ்யாவில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது பதினேழு பேர் இதுவரை குணமடைந்துள்ளனர் இதுவரை ரஷ்யாவில் கொரோனா தொற்று ஏற்பட்டவர்களின் எண்ணிக்கை நாநூற்று முப்பத்தி எட்டாக உள்ளது என ரஷ்ய பிரதமர் மிக்கேல் மிசிஸ்டூன் தெரிவித்துள்ளார் என அந்த ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது ஆனால் கொரோனா வைரஸ் ரஷ்யாவில் காலடி பதித்த நாளிலிருந்து இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிக எண்ணிக்கையில் புதிய கொரோனா நோயாளிகள் கண்டறியப்படுவது இதுவே முதல் முறை என்பதால் அந்நாடு தற்போது கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் தீவிரம் காட்டத் தொடங்கியுள்ளது இதன்படி நாட்டின் எல்லைகள் மூடப்பட்டுள்ளன பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது பொது நிகழ்ச்சிகளுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது மாஸ்கோ நகரில் உள்ள முதியவர்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் மேலும் அறுபத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் வரும் மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஏப்ரல் பதினான்காம் தேதி வரை தங்களை தாங்களே தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மாஸ்கோ மக்களுக்கு சுய தனிமைப்படுத்துதல் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் மாஸ்கோவை முழுமையாக தனிமைப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்படவில்லை எனவும் ரஷ்யா தெரிவித்துள்ளது ஆனால் அனைத்து ஐரோப்பிய நாடுகளும் கொரோனாவை கட்டுப்படுத்தும் பணிகளில் மும்முரம் காட்டிக் கொண்டிருக்க புதின் அதில் பெரிதாக கவனம் செலுத்துவதாக தெரியவில்லை உக்ரைனிலிருந்து கிரிமியா ரஷ்யாவுடன் இணைந்த ஆறாவது ஆண்டு விழாவை கொண்டாடுவதற்காக அங்கு கடந்த வாரம் புதின் பயணம் மேற்கொண்டார் கிரிமியாவில் மற்றவர்களுடன் கைக்குலுக்குவது நெருங்கி நிற்பது என ரஷ்யாவில் கொரோனா அச்சம் இல்லை என்பது போல புதினின் நடவடிக்கைகள் அமைந்திருந்தன ஆனால் புதினுடன் நெருங்கி நின்றவர்கள் கைகுலுக்கியவர்கள் என அனைவருக்கும் ஒரு வாரத்திற்கு முன்னதாகவே பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுவிட்டன அதிபர் புதின் தன்னுடைய வேலைகளை உறுதியுடன் தொடர்வதற்காக எடுக்கப்பட்ட சில நியாயமான நடவடிக்கைகள் இவை என புதினின் செய்தித் தொடர்பாளர் டிமிட்ரி பிஸ்கோ பிபிசியிடம் தெரிவித்தார் புதினுக்கு கொரோனா பரிசோதனை ஏதும் நடத்தப்படவில்லை ஆனால் புதினுக்கு எந்த கொரோனா அறிகுறியும் இல்லை என டிமிட்ரி தெரிவித்துள்ளார் புதின் தொடர்ந்து பணிகளை செய்வார் ஆனால் பெரிய கூட்டங்களில் கலந்து கொள்ள மாட்டார் அவர் சந்திக்கும் அனைத்து கட்சி பிரமுகர்களும் அதிகாரிகளும் முன்னதாக பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் எனவும் ரஷ்யா தெரிவித்துள்ளது இது மட்டுமல்லாமல் கொரோனா வைரஸ் வெளிநாடுகளிலிருந்து ரஷ்யாவுக்கு பரப்பப்பட்டுள்ளது எனவும் புதின் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார் முன்னதாக தங்கள் நாட்டில் கொரோனா பரவல் கட்டுப்பாட்டுக்குள் உள்ளதாக ரஷ்யா தெரிவித்து வந்தாலும் சீனாவின் அண்டை நாடாக உள்ளதால் ரஷ்யாவில் கொரோனா பரவல் அதிகமாக இருக்கலாம் என விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் கடந்த வாரம் ரஷ்யாவின் புறநகர் பகுதியில் கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்காகவே ஐநூறு படுக்கை வசதிகள் கொண்ட மிகப்பெரிய மருத்துவமனை ஒன்றை உருவாக்கும் பணியில் ரஷ்யா இறங்கியுள்ளது மேலும் இந்த மருத்துவமனை கட்டும் பணிகளுக்காக நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து தொழிலாளர்கள் வரவழைக்கப்பட்டனர் மேலும் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் மாதிரி ராணுவ அணிவகுப்பையும் ரஷ்ய ராணுவம் நடத்தி முடித்துள்ளது இதனிடையே இத்தாலிக்கு கொரோனா தடுப்பில் உதவுவதற்காக நிவாரணப் பொருட்களையும் மருத்துவ நிபுணர்களையும் ரஷ்யா அனுப்பி வைத்துள்ளது கொரோனாவுக்கான தடுப்பு மருந்து உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அதனை தற்போது விலங்குகள் மீது சோதித்து வருவதாகவும் ரஷ்யா தெரிவித்துள்ளது